Hey guys, welcome back to my channel. In this video, we will talk about hair details. So, generally, in the rotoscopy, there is a little tricky project hair details. So, most of the freshers are struggling. Hair details are very upset. Okay, we will drop hair details. We will drop hair. So, generally, in the hair details, the concept is very easy. But, if you have a little you can take it very easily. Let's see it. Okay, so first of all, this is the shot. Okay, so in the shot, you can see this. In the hair dressing, first, மூணு வியூஸ்மே இது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் டீட்டெயில்ஸ் எடுத்தோன்னு நீ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஹேர் டீட்டெயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட் நம்ம கோர்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் டீட்டெயில்டு இல்லாமல் இருக்குதோ அதை ஃபஸ்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக கவர் பண்ணணும். அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, லேயர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிளிட்டிங் நம்ம எப்படின்னா, நம்ம நார்மலாக ஹெட்டை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாக ஸ்கெலிட்டன் நம்ம தலை சீவோம் பார்த்திங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் வியூ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரைட் வியூ போக போகிறோம். நான் இதெல்லாமே நான் ட்ரா பண்ணவே இல்லை. நான் எதெல்லாம் ஓரளவுக்கு மெயினான விஷயமா இருக்கோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதாப்போ. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் மெயின் கோர். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு இந்த ஹேர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுக்கான அனிமேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பக்காவாக எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அதே மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஜஸ்ட் நான் இப்போ இந்த மூமெண்ட் இது வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரைட் வியூ தான் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த ஒரே பிரச்சனையும் இருக்காது. ஸோ தாராளமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதே மாதிரி கொண்டு வந்துருங்க. எப்போதுமே இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த இடத்த நம்ம வச்சுருக்கோம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு அதே மாதிரி அந்த பொசிஷனில் போய் வச்சுருங்க. மற்றது எங்கெங்கே போதும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்லைடாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ண வேணால், ஜஸ்ட் நீங்கள் அப் அண்ட் டவுன் மட்டும் பண்ணால் போதும். எப்போதுமே இந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்படி மேலேயோ இப்படி கீழேயோ இறக்கவே கூடாது. ஓகே, அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பொசிஷன் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை ஹேர் டீட்டெயில்ஸ் பர்ஃபெக்டாக போடவே முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணும். சப்போஸ் இடையில உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே அதிக பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நீங்கள் இன் பிட்வீனில் உங்களால் தாராளமாக ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேர் டீட்டெயில்ஸ் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ ஹேர் டீட்டெயில்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு அனாட்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ராயிங் ஸ்கில் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் டீட்டெயில்ஸ் செஞ்சுட்டு மோஸ்ட் சூஸ் பண்ணவே முடியாது. ஏன் இந்த ட்ராயிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னமும் ஹேர் டீட்டெயில்ஸ்னால் இதுதான் ஹேர் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஹேர் டீட்டெயில்ஸே கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி இந்த சிங்கிள் ஸ்ப்ளைன் எந்த சுச்சுவேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லேடி ஹேர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸப்பாக தெரியுது, கிளியராக தெரியுது அப்படிங்கிறப்ப அதோட சிங்கிள் ஹேர் ரொம்ப கிளியராக தெரியும். ரொம்ப ரேர் சிச்சுவேஷன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஹேர் ஸ்பைன் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ஓப்பன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஹேர் ஸ்பைன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பொழுதுமே ஒரு ஹேர் ரூட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இப்படி தான் இருக்கும் ஒரு ஹேர் ரூட். அந்த ஹேர் ரூட் ட்ராயிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான். ஸோ இதுதான் அந்த ஹேர் ரூட். ஸோ எப்போதுமே ஸ்ட்ராங்கில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், போக 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 அதோட ஹேர் கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ இதுதான் ட்ராயிங். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ட்ரா பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு அது பார்க்குறப்ப அனாட்டமிக் கிளியராகவே வரும். ஓகே, ஸோ இதில் நம்ம தனித்தனி ஹேர் டீட்டெயில்ஸ் ட்ரா பண்ணி ஆகணும். அது நம்ம வேறு ஆப்ஷனே கிடையவே கிடையாது, எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதில் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரி ட்ரிக்ஸ் அப்படின்னா, சி இப்போ நான் இப்போ இந்த ஹேர் டீட்டெயில்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இதில் நான் நம்ம உங்களுக்கு காமிச்ச மாதிரி அதே மாதிரி
நான் ஒரு ஹேர் டீடைல் ஜாயின் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஹேர் டீடைல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பீஸ்பென் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, மோஸ்ட்லி கார்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, நீ ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக வச்சுருக்கணும். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா ரெண்டு பாயிண்ட்ஸ், எதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் ஈக்குவலாக வச்சுருக்கேன், நான் வந்து இப்போ கிறிஸ் க்ராஸாக இந்த மாதிரி நான் செட் பண்ணலாமே அப்படின்னா, இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இப்போ நான் அதோட ஹேண்டில்ஸோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே நான் வந்து இப்போ ஜஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு வந்துட்டு இந்த பொசிஷனை வந்துட்டு ஈஸியாக என்னால் எங்கிட்ட வேணால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், சின்னதாக இல்லை பெருசாக, வெறும் ரெண்டு பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி என்னோடய ஹேண்டில்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பாயிண்ட் வந்து நான் லீனியராக செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு ஃப்ரேமுக்கு ஹேண்டில்ஸ் வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ட்ரா பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இந்த டிக் மார்க் வந்து இந்த லேயர்குள்ளே இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்பேனை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அண்ட் வி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே டூப்ளிகேட்டாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு மூவ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஹேர் டீடைல்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரா பண்ணணும். எல்லாத்துக்குமே சரி, ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு கிரன்ச்சஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பெருசாக ஒரு சின்ன ஸ்லைட் போடலாமா அப்படின்னா போடவே கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பொசிஷனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் டீடைல்ஸ் ட்ராயிங் வந்து நிறைய மிஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த அவுட்புட் கொடுக்குறப்ப பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாவே தெரிஞ்சிடும், அதில் ஹேர் டீடைல்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணல அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்லைனுக்கு அதே தான், இது வந்து ரொம்ப சின்னதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பொசிஷனை மட்டும், சப்போஸ் இந்த மாதிரி பெரியதுக்கு நீங்கள் க்ளோஸாக ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கோஆர்டினேட் கொடுத்தாலே போதும். இதே மாதிரி தானே ஜஸ்ட் கண்ட்ரோல். ஸோ ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும். ஹேர் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் காப்பி பேஸ்ட் தான், ஒவ்வொருத்துக்கும் நம்ம ட்ரா பண்ண, ஏன்னா நம்ம தெரியும் ஆலோசனை மாதிரி தான் ஹேர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை ஜஸ்ட் நமக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்ற போகிறோம். தெரியுதா அப்போ உங்களுக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஹேர் டீடைல்ஸ் ஃபீல் தெரியுதா உங்களுக்கு சின்ன சின்ன சின்னதாக. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நான் ட்ரா வந்து ஃபுல்லாக பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த கோர் போட்டு பக்காவாக முடிச்சிட்டேன், இந்த வந்து பர்ஃபெக்ட் அனிமேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு கிளஞ்சாக முடிக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெண்டு, இந்த பெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹேர் டீடைல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதே ஹேர் டீடைல்ஸ் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதில் பாருங்களேன், இந்த ஹேர் டீடைல்ஸ் எது வரைக்கும் போகுது அவ்வளோதான். இதுக்கப்புறமே இந்த ஹேர் டீடைல்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே போயிடுச்சு. சரிதா, இந்த ஹேர் டீடைல்ஸ் எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் இதுக்கு வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்போதைக்கு அந்த கோர்ஸ் பெயின் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஃபஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மூணு ஹேர் டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது தான் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஹேர் டீடைல்ஸ் வந்து பாருங்கள், இதுக்கு மேலே இந்த ஹேர் டீடைல்ஸ் வராது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஹேர் டீடைல்ஸோட ஒர்த்து அவ்வளோதான். இதுக்கு மட்டும் அனிமேஷன் மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹேர் டீடைல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே ஒப்பாசிட்டி பண்ணி வச்சிட வேண்டியதான். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒவ்வொருதாக இப்போ பஞ்ச் பஞ்சாக பண்ணணும். எதையுமே வந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணவே கூடாது. நம்ம மொத்தமாக வச்சுட்டு மூவ் பண்ண அப்படின்னா ஹேர் டீடைல்ஸ் நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராயிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தாவே உங்களுக்கு ஹேர் டீடைல்ஸ் வந்து உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணால் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீக் கைஸ். பை பை.